ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நினைத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பற்றி கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் வந்து 12:30, கிட்டத்தட்ட யூரோப்பியன் மார்க்கெட் அனதர் 1 ஹவரில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இப்படி இருக்க மச்சத்தில் மார்க்கெட் எப்படி வந்து இதாக இருக்குதுங்கிறது டெக்னிக்கலாக வந்து அதோடய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் 3 வீக்ஸ் நம்ம வீடியோ நம்ம போட முடியல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிறைய ஆல்கோ ட்ரேடிங் எல்லாத்தும் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலில் வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து நிஃப்டிக்கு போயிடலாம். நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கேப் ஆப் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் ஆப்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இப்போ 5 மினிட் சார்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்ச், அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நேற்றோட ரெசிஸ்டன்ஸில் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 14,621-22 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து நம்ம வந்து கேப் ஆப்னு சொல்ல முடியாது, லிட்டில் கேப் டவுன். ஸோ அதே மாதிரி இருக்குது எக்ஸாக்டாக அந்த 14,621. ஸோ இதாக கிட்டத்தட்ட இன்றைக்கி 14,450 வரைக்கும் போயிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நான் 30 மினிட்ஸில் காமிக்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இதோட இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 14,621 தான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 16,621 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 20ஆம் தேதி வந்து இது பிரேக் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து 14,750 வரைக்கும் போச்சு. பட் மார்க்கெட் வந்து அதாவது வந்து மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரே லெவலில் வந்து இப்படி மேலேயே போயிட்டுருக்காது. ஸோ மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே நடந்த உடனே மார்க்கெட்டு வந்து மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் தான் போயிட்டுருந்தது. மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, பட் மார்க்கெட் டவுன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருந்தது. இப்போ இப்போ வந்து ஹால் டைம் ஹை வந்து 14,780. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கன்சாலிடேஷன் நடந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹை நம்ம பார்த்தீங்கன்னா இன்னையோட ஹை வந்து 14,620. எக்ஸாக்டாக அந்த 16,621 தான் ரெசிஸ்டண்ட்டாக வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 11ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 21ஆம் தேதி இருக்குது. 10 நாளாக வந்து அதுவும் ரெசிஸ்டன்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணவில்லை. ஸோ அதை பிரேக் பண்ணாலுமே நெக்ஸ்ட்டு 16,650 லிட்டில் மேலே போயிட்டு உங்கள் ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு விக்கு ஃபார்ம் ஆகி கீழே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது 14,621 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டு பார்க்கும்போது 14,500. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு நல்லா காமிக்கும். ட்ரெண்ட் லைன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஸோ எங்கே நம்ம எங்கேருந்து ட்ரா பண்ணிப்போம் இந்த ட்ரெண்ட் லைன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர்லேருந்து இருக்குது. ஸோ டிசம்பர்லேருந்து ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது 14,500 தான் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இன்றைக்கி வந்து 14,500 பிரேக் பண்ணி 450 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் பேஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் வந்து இங்கே தான், 14,380-14,400 இதுதான் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ மார்க்கெட் இங்கே வர்றதுக்கான சான்சஸ்ஸு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட். 14,500 பிரேக் பண்ணிச்சு, நெக்ஸ்ட்டு 14,400லேருந்து 13,380 வரைக்கும் இங்கே வர்றதுக்கு வரைக்கும் நம்ம இன்றைக்கே வந்து 14,452 வரைக்கும் வந்திருக்கு, ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வந்த வரும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா விக்கி ஃபார்மா, கீழே விக்கி ஃபார்மா தான். ஸோ அதே மாதிரி வந்து விக்கி ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த சப்போர்ட் இருக்குன்னா விக்கி கீழே ஃபார்ம் ஆகி பாடி மேலே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம அடிமை பண்ணிக்கலாம். ஸோ 14,500 வந்து இப்போ ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா விக்கி வந்து 14,500 கீழே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆனோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 3 கேண்டில்ஸ் பாருங்கள், 30 மினிட்ஸ் கேண்டில்ஸ் பாருங்கள், பாடி ஃபுல்லாக இந்த 14,500 மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த பையர்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த பையர்ஸ் எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளோ உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் கீழே வரும், கீழே வரும். இல்லாட்டி மார்க்கெட் என்ன பண்ணால் 14,600 டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பேக் எடுக்கலாம். இன்னும் யூரோப்பியன் மார்க்கெட் இருக்குது, அந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம்
ஸோ ஸ்ட்ராங் பேஸ் வந்து 14,400. ஸோ லாங் டேர்ம் போகிறவங்க வந்து இந்த 14,400 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாங் டைம் போகிறவங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். சில சமயம் என்ன ஃபோர்ஸை கீழே இறங்கும் போது கொஞ்சம் கீழே இறங்கும், 14,300 அது ரேஞ்ச் வரைக்கும் பாருங்கள். ஸோ அது இங்கேருந்து 14,300 வந்து 14,400 வரைக்கும் நீங்கள் வந்து லாங் டைம் போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வரும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,500 லோ வந்து 80 ரூபா, ஹை பார்த்தீங்கன்னா 180 ரூபா, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஏறி இருக்குது. 14,500 பிஇ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி, ஸோ அது ஆல்ரெடி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நான் போட்டு வச்சுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டவுன் தான். ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 31,130, 100, 500 பாயிண்ட். இப்போ 1 ஹவர்ஸ் பார்க்கும்போது 31,130, 31,150 நீ இப்போ 600-450 பாயிண்ட். ஸோ இங்கே வரலாம். இதுதான் வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஏன் ஸ்ட்ராங் பேஸ் பண்ண என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் பார்த்தா தெரியும் மார்க்கெட் இங்கே இருந்தால் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல அதாவது மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சாலிடேஷன் பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 32,550, அதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போச்சு, கொஞ்சம் மேலே போய் கிட்டத்தட்ட 70 வரைக்கும் போயிருக்கு, 800 வரைக்கும் போயிருக்கு, ஒரு 300 பாயிண்ட் மேலே இருக்குது. பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 32,600 31,150 இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அதாவது இதுதான் வந்து என்னது ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் வந்து பார்த்தது ஸ்ட்ராங் பேஸ். ஸோ மார்க்கெட் இதை நோக்கி தான் இப்போ வருது. நீங்கள் பார்த்துக்க தெரியும் இதோட ஹை, இப்போ இந்த கன்சல்டேஷனோட ஹை பாருங்கள். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஹை தான் 31,500 தான் வந்து இது அதாவது வந்து டிசம்பர் எண்டோட கன்சல்டேஷன் ஹை வந்து 31,500. இன்றைக்கி மார்க்கெட் அது 31,500 டச் பண்ணியிருக்கு. அந்த மார்க்கெட் அது 31,500 டச் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகிருக்கு. இந்த 31,500 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதை நீங்கள் சப்போர்ட் வந்து 31,500 எடுத்துக்கோங்க. 31,500 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி வந்து 31,150 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மேலே தான் இருக்குது, 32,500, 600 பாயிண்ட் அதை ரெசிஸ்டன்ட். ஸோ சப்போர்ட் இதை உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் 31,150 தான் அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா இந்த கன்சாலிடேஷனுடைய லோ, கன்சாலிடேஷன் இந்த டிசம்பர் எண்டோட கன்சாலிடேஷன் ஹை வந்து 31,500, லோ வந்து 31,150, 31,100. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் ஆப்ஷனல் புட் ஆப்ஷனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பேஸ். ஸோ லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு இங்கே வரும்போது 31,100, 200 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும், நல்லபடியாக போகும். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1:30 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை இந்த சப்போர்ட்டுக்கு வரதானு பாருங்கள். இந்த ரேஞ்ச்குள்ளே நீங்கள் இதுதான் கன்சல்டேஷன் லெவல், இந்த ரேஞ்சு தான் கன்சல்டேஷன் லெவல். ஓகே, இங்கே நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆப்ஷன்ஸில் போகிறவங்களாக இருந்தும் சரி, லாங் டேர்ம் போகிறவங்களாக இருந்தும் சரி, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.